ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்திய அரசு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மீனவர்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது பட் ஆனால் இது மக்களிடையே பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கலை ஸோ அதனால் இது இ சேவை மையம் மூலமாக வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் சிஎஸ்சி சென்டர் வச்சுருக்கவங்க உங்கள் நியர்பே இருக்கக்கூடிய வேண்டிய லொக்கேஷனில் வந்து கேக்கு கேம்ப் போடுவாங்க சப்போஸ் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா அந்த மார்க்கெட் நியர்பை பை கேம்ப் போடுவாங்க அப்படி போடும்போது மீனவர்கள் எல்லாரும் உங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றக்காக சொல்லியிருக்காங்க இது பதிவு பண்ணுறப்போ உங்களுடைய ஜஸ்ட் ஒரு ஆதார் கார்டு ஒரு பேங்க் பாஸ்புக் மட்டும் கொடுக்க மாதிரி இருக்கும் அதேமாரி இதை பதிவு பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை மீனவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அடையாள அட்டை வந்து கொண்டு வருவாங்க அதுக்கப்புறமா வந்து இன்சூரன்ஸ் கொண்டு வராங்க அதுக்கப்புறமா மானிய கடன் கொடுக்குறாங்க சார்ம வந்து ட்ரைனிங் ஸ்கில் ப்ரொவைட் பண்ணுவாங்க லைக் வந்து க மீன் பண்ண மீன் பண்ணை வைக்கிறது இறால் வளர்ப்பு இந்த மாரி இந்த மீன் வளத்துறை சார்ந்து என்னென்ன ட்ரைனிங் ஸ்கில்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து அதுக்கான ஸ்டை ஃபண்டும் கொடுக்கறதுக்கான ஒரு வழிவாக பண்ணுறாங்க சரிங்களா இதில் பேங்க் பாஸ்புக் மெயினாக கேட்குறது எதுக்காகனா ஏதாச்சும் ஃப்யூச்சரில் ஒரு நிவாரண நிதி இல்லை ஸ்டைஃபண்ட் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அது டேரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து வேணும்னு சொல்கிறதுக்காக இந்த பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க நீங்கள் பேங்க் சைட்லேருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ பேங்க்ஸ்லருந்து எந்த ஓடிபியும் கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் உங்கள் ஆதார் ஓடிபி வரும் ஆதார் ஓடிபி மட்டும் ஷேர் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஓடிபி கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் அந்த சென்டர்லேயே போய்ட்டு ஐ மீன் பதிவு பண்ணும்போதே உங்களோடய கைரேகை வச்சு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ இதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது யாரும் பேனிக்காக வேணாம் ஸோ இதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம் பட் எனக்கு வந்து பண்ண தெரியாது ரிஜிஸ்டூர் பண்ண தெரியாது நீ எனக்கு படி ஐ மீன் எஜுகேஷன் நாலேஜ் அந்தளவுக்கு இல்லைன்ற பட்சத்தில் உங்கள் நியர்பை லொக்கேஷனில் கேம்ப் போடுறப்போ நீங்கள் வந்து உங்களை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நான் இப்போ அந்த வெப்சைட்டுக்கு போகிறேன் வெப்சைட்டை பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா இதுதான் அதோடைய வெப்சைட்டு நேஷனல் ஃபிஷரியஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஸோ இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா என்எஃப்டிபி டாட் ஜிஓ டிஓஎஃப் டாட் ஜியோவி டாட் இன் சரிங்களா ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர்ட் யூஸர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நியூ யூஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த இதில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டீட்டெயில்ஸை இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பதிவு பண்ண உடனே அந்த பதிவு பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நம்பரும் உங்கள் மொபைல் இதுக்கு வரும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களோட மொபைலுக்கு வரும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் மூணு ஆப்ஷன் வரும் ஒன்று வந்து இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறது ரெண்டாவது ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கீங்க அந்த கம்பெனியை பதிவு பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுங்க அதுக்கப்புறமா சிஎஸ்சி சென்டர்லேருந்து வரவங்க அவங்க இந்த அவங்களுடைய கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி இது பண்ணுவாங்க சரிங்களா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய ஒரு ஆதார் கார்டு அப்புறம் பேங்க் பாஸ்புக் மட்டும் இருந்தால் போதும் மற்றபடி அந்த டீட்டெயிலும் தேவைப்படாது இதில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுடைய கம்யூனிட்டி என்ன என்ன வியா மீன் கடல் சார்ந்த துறையில் வந்து நீங்கள் என்ன வந்து வியாபாரம் பண்ணுறிங்க நீங்கள் வந்து மீன் வந்து வாங்கி விற்கிறீங்களா இல்லை கடலுக்கு போய்விட்டு கடலுக்குள்ளே போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வந்து சேல் பண்ணுறீங்களா ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இதில் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் கேட்பாங்க அதெல்லாம் ஆ நீங்கள் ஆதார் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ஆதார் பேஸ் பண்ணி அந்த அட்ரஸ் எடுத்துப்பாங்க ஸோ அதில் எதுவும் பிரச்சனை வராது ஜஸ்ட் நீங்கள் உங்களை நீங்கள் பதிவு பண்ணி பண்ணிக்கணும்னு சொன்னா இந்த நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு அப்ளைஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் சிஎஸ்சி இல்லை கம்பெனி இந்த மூணு ஆப்ஷனில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு இதில் போயிட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி உங்களை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போதைக்கு என்கிட்ட ஆல்ரெடி என்னுடைய இதில் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் சில பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸோ நீங்கள் இந்த திட்டத்தில் நீங்கள் உங்களை பதிவு பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கையில் கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க லைக் ரீட்டைலனால் நீங்கள் வந்து வாங்கி விற்கிறீங்க ஆக்கியபேஷன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரெஸு தென் அப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு அப்புறமா வந்து நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் யார் பதிவு பண்ணா அவங்களோட நேமு அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி சரிங்களா ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டாக கொடுக்குறாங்க இதை நீங்கள் வந்து பத்திரமா வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இந்த சர்ட்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும்